அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமையாஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சிக்கான ஜூஸில் அஞ்சாவது ஜூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்க, கற்றாழை, அதுக்கப்புறமாட்டி தயிர், மிளகுத்தூள், உப்பு, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ கற்றாழையை நம்ம இதை தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை ஏழு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டி நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்க, கற்றாழையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தோல் நீக்கிட்டு ஏழு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இது நம்ம இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ கற்றாழை, அது கூட தயிரையும் ஆட் பண்ணிடலாம். கற்றாழை ஜெல்லையும் தயிரையும் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கிறோம். இதில் நம்ம இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, இது நம்ம வடிகட்டிடலாம். நம்ம வடிகட்டியாச்சு. இது கூட நம்ம இப்போ சால்ட்டையும் பெப்பரையும் சேர்த்துடலாம். நார்மலாக நம்ம கற்றாழையை ஹேர் பேக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை விட நம்ம ஜூஸாக எடுத்துக்கும் போது இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.